தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 15 வருஷம் முடிஞ்ச வண்டி இல்லை 15 வருஷத்தை நெருங்கின வண்டி, யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கிற வண்டி வாங்கலாமா, பெட்ரோல் வண்டி வாங்கலாமா, டீசல் வண்டி வாங்கலாமா, இல்லை இந்த ரெண்டு வண்டியிலையுமே என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும்ன்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கேட்டுருக்கீங்க. ஸோ 15 வருஷம் வண்டி வாங்கவே கூடாது அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. 15 வருஷம் நெருங்குற வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் விஷயமே தவிர நீங்கள் எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஒரு வண்டி 15 வருஷம் ஆகுதுன்னும் போது அந்த இயருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டர் ஓடினாலும் சரி இல்லை ஓடலைனாலும் சரி இன்ஜினோட கண்டிஷனை தவிர்த்து மற்ற சில விஷயங்களும் பார்க்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 15 வருஷம் உங்களுக்கு ஒரு மெட்டல் வந்து உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து இருக்குது, அது வந்து லான்ச் ஆகி 15 வருஷம் நீங்கள் ஒரு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தூசு மாசு எல்லாத்துலேயுமே அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் அதிக கவனம் தேவை, அவ்வளோதான் தவிர நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த வண்டி ஒரு 14 வருஷத்துக்கு மேலே இல்லை ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்க வண்டியிலே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மெயினாக செக் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்கள் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, இல்லை எனக்கு அந்த வண்டி குறிப்பிட்ட மாடல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன பழைய ஸ்விஃப்ட்டை விரும்புகிறவங்க இன்னும் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஓனர் வந்து ஆட் போடுறாங்க, நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டீங்க, ஓட்டியும் பார்த்துட்டீங்க, வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் கவனமாக செக் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் இன்ஜின் நல்லா இருக்கான்றத பார்க்கணும். அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட வண்டிக்கும் நான் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது போக வண்டி இன்ஜின் வைஸ் ஏசி மற்ற முக்கியமான காம்பனண்ட்டில் எதுவும் பெரிய டேமேஜஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மழை காலமாக இருக்கட்டும் கூரை, அதாவது நம்ம வண்டியில் வர்ற இன்னர் ரூஃபு ரூஃப் டாப் மேலே இருக்கிற அவுட்டர் ரூஃப்லேயும் துருவோ ஹோல்ஸோ இல்லை எதுவும் வேலை பார்த்த மாதிரியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை துரு இதை மாதிரி இன்னர் லைனரில் இன்னர் ரூஃப் லைனரில் இருந்தது அப்படின்னா மழை காலங்களில் அந்த வண்டி வருஷங்கள் அதிகமானதுனால ஒழுகிறதுக்கான சான்சஸ் இருந்தால் இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ அதனால் ரூஃப் ரிப்பேர் பண்ண வண்டியாக இருந்தாலோ இல்லை துரு இருந்தாலோ இல்லை ரூஃபில் வந்து உங்களுக்கு அப்நார்மல் சிம்டம்ஸ் எதுவும் இருந்தால் அந்த வண்டி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மழை காலத்தில் நிறையா கார்கள் ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த காரணத்தை சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி வண்டி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வண்டி மேஜர் இம்பேக்ட் ஆகியிருக்கு, அதாவது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது அப்படின்னும் போது கம்மி பட்ஜெட்டில் நம்ம எடுக்கிறோம் போது நம்ம எப்படி எடுப்போம்னா ஒரு இம்பேக்ட் ஆகியிருக்கு, அது வந்து ஓனரே கூட சொல்லியிருக்கலாம் நான் அது இம்பேக்ட் ஆயிடுச்சுங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் இதுதான் கண்டிஷன் அவங்க உண்மையே சொன்னாலும் அந்த ஆக்சிடென்டல் இம்பேக்ட் வந்து ரொம்ப அந்த கரெக்டாக அவங்க பண்ணாமல் ஏதோ அப்நார்மலாக பேஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா வேண்டாம். உதாரணத்துக்கு ஏ பில்லர் பி பில்லர் சி பில்லர் இந்த அதாவது ஏ பில்லர் பி பில்லர் பின்னாடி வர டி பில்லர் இந்த பில்லருங்க டேமேஜ் இருக்கிறது வேண்டாம். உங்களுக்கு சைடு ஃபெண்டர் ஒரு டிரைவர் சைடு டோர் இதை மாதிரி காம்பனன்ஸில் அடி வாங்கினா பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்கிற வண்டி வந்து வேண்டாம். 15 வருஷம் நெருங்கும் போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அதிகமாக வாங்கின வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேசிஸில் அது மாதிரி சேசிஸ் லெவல்லலாம் அடி வாங்கியிருக்குன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் பொதுவாக சொல்கிறது இது காமனாகவே அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்க வண்டி 15 வருஷம் போகிற வண்டின்ட்டு இல்லை, எந்த வருஷம் வண்டினாலும் வேண்டாம். இருந்தாலும் கம்மி பட்ஜெட்டில் வாங்குறோம்னு சொல்லிட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு மைல்டான டேமேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ண வேண்டாம், அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது எமிஷன் டெஸ்ட்டில் பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் அந்த வண்டி வந்து பாஸ் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற நார்ம்ஸுக்கு அந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அந்த வண்டியில் எமிஷன் நார்மினல் ரேஞ்சில் உங்களுக்கு ஓவர் எக்ஸாஸ்ட் ஸ்மோக் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். அதனால தான் திரும்ப சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த எமிஷன் டெஸ்ட்டில் அது பாஸ் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் எஃப்சி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். வண்டி தரோவாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வண்டியில் இருக்கிறத விட 10-12 வருஷம் இருக்கிற வண்டி அண்டர் சேசிஸ் சேசிஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க அண்டர் சேசிஸ் காம்போனன்ஸ் எல்லாமே அடிபடாமல் இருக்கா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அடிபடாமல் உங்களுக்கு அழுக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, துரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரீசன்ட் டைம்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாதிரியும் ஆயில் சம்ப் ஏதோ புதுசாக போட்டிருக்காங்களான்றதும் பாருங்கள். இது எதற்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி மேலே அவுட்டரில் எக்ஸ்டீரியரில் எங்கேயும் அடிபட்டிருக்காது, அண்டர் சேஸில் ஏதாவது மேஜர் இம்பேக்ட் ஆனால் அந்த ஆயில் சம்ப்பு அதோட வர்ற காம்போனன்ட் ஸ்டேரிங் பாக்ஸ் இதெல்லாம் புதுசாக இருக்கும், அந்த மாதிரி வண்டியும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ அப்படி இல்லை இந்த மாதிரி அடிபட்டிருக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் எந்த ஒரு லீக்கேஜஸும் இல்லை வண்டி பக்காவாக இருக்குன்னு ரேம்பில் போட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா வாங்கலாம்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், அண்டர் ஜேசிஸை ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணணும் 10-12 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே போகிற வண்டிகளுக்கு. அதனால துரு வந்து மேஜர் ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதனால தான் துருவோ ஓட்டைகளோ இல்லை ஏதோ பேஸ்ட் வச்சு ரெடி பண்ண மாதிரி இருந்ததுன்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மைல்டான ரஸ்ட்டு, ரன்னிங் போர்டு ரஸ்ட்டு நீங்களே டிங்கரிங் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அது எக்ஸ்டீரியரில் தான் இருக்குது, மேஜர் இம்பேக்ட் இல்லை. சேசிஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு வெல்டிங் ஜாயின்ஸும் எதுலேயும் மேஜர் ரெஸ்ட் இல்லை, நாமினலாக தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதை அடுத்தது பார்க்க வேண்டியது. இதுக்கு போக வண்டியில் பிரேக்ஸ், 4 பிரேக்குமே ரேம்பில் போட்டு பார்க்கும்போது ஜாம் எதுவும் ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஆயில் பிரேக் ஆயில்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுருந்தாங்க, மாற்றாமல் விட்டுருந்தாங்கன்னா ஆயில் லைனரில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். வாபிள், அதாவது வாபிளில் ஆயில் லைனர் பம்பிங் வந்து ப்ராப்ளம் இருக்கும். பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்காக இருக்கட்டும் ட்ரம்மாக இருக்கட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில வண்டிங்களில் வந்து பிரேக் பிடிச்சிட்டு இருக்கும், அதையும் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி வண்டியில் வந்து 4 வீலுக்குமே மெயினாக முக்கியமாக போகிறது வந்து இதெல்லாம் மூவிங் காம்பனன்ஸ்னால தான் சொல்கிறேன். புஷ்ஷஸ்ஸு, சஸ்பென்ஷன் வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு பார்க்க முடியாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க மாற்றலைன்னா இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் டெனியூர் டைமுக்கு வந்திருக்கும். புஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு டைம் கிலோமீட்டர் ஓடலனாலும் புஷ்ஷஸோட தேய்மானம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேரிங் நாய்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேம்பில் போட்டு நீங்கள் அண்டர் சேசிஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இதையும் நீங்கள் பார்த்துறது நல்லது. இதுக்கப்புறமா டிக்கியை வந்து கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். எண்டு டு எண்டு வண்டி வந்து டிக்கியில் இருக்கிற அந்த டீப்லர் சைடு க்ளோஸ் ஆகிற சைடு பார்த்தீங்கன்னா வண்டியோட பேனட், அதாவது பூட் டோரை நீங்கள் திறந்து பார்க்கும்போது அந்த ஸ்டெப்னி வச்சிருக்க இடம்லாம் பாருங்கள். இம்பேக்ட் தான் இருந்தாலும் அதில் தெரியும், புதுசாக பேஸ்ட் வச்சுருந்தாலும் தெரியும், அதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கான்றதும் தெரியும். ஒரு சில வண்டிங்களில் அந்த நம்ம பூட்டில் இருக்கிற அந்த நம்ம ஸ்டெப்னி வச்சிருக்க இடம் ரஸ்ட் ஆகி ஓட்டைகள் கூட இருக்கும். ஸோ அதனால் அது பெரிய டீல் பிரேக்கர் இல்லை, அதை நம்ம ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா அந்த வண்டி ஒழுகியோ இல்லை தண்ணி தேங்குற மாதிரி இருந்தால் இது வந்து காட்டிக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதையே நீங்கள் வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, மற்றபடி வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது, அடிப்படலை வண்டி கஸ்டமர்கிட்ட இருந்து எடுக்கிறோம், வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் இல்லை, வண்டி டிரைவிங்க்கும் நல்லா இருக்குது, வண்டி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை வந்து அவாய்ட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. BS4 வண்டியாக இருந்தாலும் சரி, BS3 வண்டியாக இருந்தாலும் சரி, FC வந்து கரெக்டாக எமிஷன் டெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் FC வந்து பண்ணலாம். ஸ்கிராப்பேஜ் பாலிசிக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து படிப்படியாக தான் கொண்டு வருவாங்க. அப்படி படிப்படியாக கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் உங்கள் வண்டியை கரெக்டான கண்டிஷனில் கரெக்டான எமிஷன் டெஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 100% ஸ்கிராப் பண்ணணுன்ற விஷயம் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 10 வருஷத்துக்கு மேலே போகிற வண்டியில் இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள், பாடி பார்ட்ஸ், நான் சொன்ன எத்தனை பார்ட்ஸ் அத்தனை பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓகே. இதுக்கப்புறமாவும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த வர்ற மவுண்ட், அதாவது இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், இன்ஜின் உட்கார்ற இடம், மவுண்ட்ஸ் இருக்கிற இடம், இதிலெல்லாம் துரு மேஜராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்ஜினோட ஃபயர் வால் வந்து உறிஞ்சி வந்துடும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த ஹீட் இன்சுலேஷன்லாம் பேர்ந்து வந்துடும். ரஸ்ட்டு வந்து மேஜராக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கிறது சகஜம்தான், அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி மைல்டாக கூட இல்லைனா நீங்கள் வெல்லன் போட்டு ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். இந்த ரஸ்ட்டு வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் ப்ளே பண்ணும், அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து காமனாக பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டியில் பொதுவானது. ஸோ இது போக இன்னொரு 2 சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசல் வண்டி எடுக்கும்போது 10-12 வருஷம் வண்டி எடுக்கிறீங்கன்னா EGR வால்வில் குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் டர்போ. ஸோ டர்போ டீசல்னாலே 99% டர்போ இருக்கும். ஸோ டர்போவோட கண்டிஷனையும் செக் பண்ணணும், அதே மாதிரி EGR வால்வோட கண்டிஷனும் செக் பண்ணணும். EGR வால்வ் அடைச்சிருந்ததுன்னா ரஃபாக ஐடில் ஆகும், ஸ்மோக் வந்து அப்நார்மலாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வந்து பிக்கப் அண்ட் மைலேஜ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ குறிப்பிட்ட சில மாடல்களில் EGR வந்து கிளீன் பண்ணி போட்டாலே ஒர்க் ஆகும், அப்படி இல்லை EGR வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது போக அது ஒரு டீல் பிரேக்கர் இல்லை, இருந்தாலும் டீசல் வண்டியில் இது கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி ஓவர் எக்ஸாஸ்ட் எமிஷன் வருது, இன்ஜினில் பேக் கம்ப்ரெஷன் அதிகமாக வருது, வண்டி எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இன்ஜின் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படின்னாலும் அந்த வண்டி வந்து வருஷம் அதிகமானதுனால அந்த வண்டி வந்து ரிஸ்க் எடுத்து வாங்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் அதிகபட்சம் 15 வருஷம் வண்டி அல்ல அதுக்கும் மேலே உள்ள வண்டி வாங்கலாமா, எங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது, அந்த வண்டி வந்து நம்மளுக்கு FC பண்ணுவாங்களான்ட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், லாஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.